இந்த வீடியோவில் ட்ராமாவுடைய ஃபார்மான த காமெடியை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் வெல்கம் டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ட்ராஜடி என்ற ட்ராமாட்டிக் ஃபார்ம் ரிலேட்டடாக வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கான லிங்க்கை வந்து மேலே கார்ட்ஸில் வந்து கொடுக்குறேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம வந்து காமெடியை பற்றி பார்ப்போம். ஸோ காமெடி வந்து நம்மளுடைய லைஃப்பில் நடக்கிற லைட்டர் சைட் ஆஃப் த லைஃப்பை பற்றி தான் வந்து பேசும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வர்ற கேரக்டர்ஸ் எப்போவுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த காமெடின்ற ட்ராமாட்டிக் ஃபார்மில் பார்த்திங்கன்னா பிளாட் எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து இருக்கும். இதோடைய எண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பி கன்க்ளூஷனோடு வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ ட்ராஜடி மாதிரியே இந்த காமெடின்ற ட்ராமாட்டிக் ஃபார்ம் பார்த்திங்கன்னா எங்கே வந்து ஆரிஜின் ஆயிருக்குன்னா க்ரீக்கில் தான் வந்து ஆரிஜின் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ராமாட்டிக் ஃபார்மை வந்து யாருக்காக வந்து டெடிகேட் பண்ணுறாங்கன்னா டிங்ஸூஸ்ன்ற ஒரு நேச்சர் காடுக்காக வந்து டெடிகேட் பண்ணுறதுக்காக இந்த ட்ராமாட்டிக் ஃபார்மை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ ட்ராஜடி பார்த்திங்கன்னா அது வந்து எதை பற்றி டீல் பண்ணியிருக்கோம்னா ஹையர் கிளாஸ் பீப்புள்ஸை பற்றி டீல் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த காமெடி வந்து யாரை பற்றி பேசியிருக்கோம்னா லெஸ் இம்பார்ட்டண்ட் பீப்புள்ஸை பற்றி பேசியிருக்கோம். அதே மாதிரி இந்த காமெடியில் பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து சந்தோஷமான விஷயங்களை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, லைட்டர் சைட் ஆஃப் த லைஃப்பை பற்றி பேசியிருப்பாங்க, நிறையா ஹியூமரஸான விஷயங்களை பற்றி பேசியிருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து விட்டியான டயலாக்ஸ் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதோடு பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் நம்ம செய்கிற காமனான எரர்ஸை வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து காமெடியாக வந்து சொல்லியிருப்பாங்க. சில மனிதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா தவறுகள் வந்து பண்ணுவாங்க, அந்த தவறுகளை வந்து கிண்டலும் கேலியுமாக வந்து காமெடி மூலமாக வந்து சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த காமெடியை வந்து மேக்ஸிமம் எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா நிறையா வந்து மாரல் வேல்யூஸ் வந்து சொல்லித்தரதுக்காக இந்த காமெடின்ற ஃபார்மை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ட்ராமாவோட எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து மாரல் வேல்யூ வந்து டீச் பண்ணுற மாதிரி வந்து இந்த ட்ராமா வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. காமெடியை பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பாக வந்து டிவைட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து கிளாசிக்கல், இன்னொன்று வந்து ரொமான்டிக்ன்ற மாதிரி ரெண்டு டைப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. இதில் இந்த கிளாசிக்கல் காமெடி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எதை வந்து பேஸாக வந்து வச்சுருந்துச்சுன்னா கிரீக்கையும் லாட்டினையும் வந்து பேஸாக வந்து வச்சுருந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாசிக்கல் காமெடியை வந்து யாரெல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா பென் ஜான்சன் ட்ரை பண்ணியிருக்காரு. அதை தவிர பார்த்திங்கன்னா ரெஸ்டோரேஷன் பிளே ரைட்ஸ் எல்லாம் வந்து இந்த கிளாசிக்கல் டைப் ஆஃப் காமெடியை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இதில் பென் ஜான்சன் எழுதின காமெடிஸை வந்து எப்படி வந்து பார்க்குறாங்கன்னா காமெடி ஆஃப் ஹியூமர்ஸாக வந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி ரெஸ்டோரேஷன் பிளே ரைட்ஸ் அவங்க எழுதின காமெடிஸை வந்து எப்படி வந்து பார்க்குறாங்கன்னா காமெடி ஆஃப் மேனர்ஸாக வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த காமெடி ஆஃப் மேனர்ஸில் எதை பற்றி வந்து பேசியிருப்பாங்கன்னா ஹையர் கிளாஸ் பீப்புள்ஸ் அவங்க செய்கிற முட்டாள்தனமான விஷயங்கள், அவங்க செய்கிற தவறுகள் எல்லாத்தையும் வந்து ரெடிக்குல் பண்ணுற மாதிரி இந்த காமெடி ஆஃப் மேனர்ஸில் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ செகண்ட் டைப் ஆஃப் காமெடி பார்த்திங்கன்னா ரொமான்டிக் காமெடி. ஸோ இந்த ரொமான்டிக் காமெடியை வந்து யார் யூஸ் பண்ணியிருக்காருன்னா ஷேக்ஸ்பியர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதை தவிர பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி விட்ஸான லில்லி அண்டு கிரீன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலே கிபர், இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த ஜென்டல் காமெடியை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சென்டிமெண்டல் காமெடிஸ் வந்து இங்கிலீஷ் காமெடிக்குள்ளே வருது. ஸோ இந்த சென்டிமெண்டல் காமெடி வந்து என்ன பண்ணுதுன்னா நிறையா வந்து மாரலைசேஷனுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க, மெல்லோ ட்ராமாஸ்க்காக வந்து இந்த சென்டிமெண்டல் காமெடிஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இங்கிலீஷ் காமெடியில் இருந்த அந்த விட்டினஸ் லாஃப்டர் எல்லாமே வந்து குறைஞ்சதாக வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஷெரிடனும் கோல்ட்ஸ்மித் இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்டி சென்டிமெண்டல் காமெடிஸை வந்து இங்கிலீஷ் ட்ராமாவில் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாரலைசேஷன் மெலோ ட்ராமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து குறைச்சிக்கிட்டு மறுபடியும் வந்து இங்கிலீஷ் ட்ராமாவுக்குள்ளே லாஃப்டரையும் விட்டினஸையும் வந்து சேர்க்குறாங்க. ஸோ 1860s வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ட்ராமாவுக்குள்ளே வந்து ஆர்டினரி லைஃப்பை பற்றியே வந்து பேசலை.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடபிள்யூ ராபர்ட்ஸன் அவர் எழுதின ஒர்க்கான கேஸ்ட், இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டினரி லைஃப்பை பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆர்டினரி லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை வச்சு ட்ராமாவை வந்து எழுதுகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ட்ராமாவே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ இங்கிலீஷ் ட்ராமாவில் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற காமனான லாங்குவேஜை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ட்ராமாஸ், காமெடி ட்ராமாஸில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பெர்னார்ட் ஷா, கால்ஸ்வர்த்தி இவங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ட்ராமாஸில் வந்து ரொம்ப ஃபெமிலியரான சப்ஜெக்டை வந்து எடுத்துக்கிட்டு ட்ராமாவை வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நிறையா சோஷியல் ப்ராப்ளத்தை வந்து பேசுகிற மாதிரி அவருடைய ட்ராமாஸில் வந்து கொண்டு வராரு. அதில் நிறையா வந்து விட்டி டயலாக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாரு. அதுக்கு வந்து பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் வந்து சொல்லலாம்னா இந்த ஆப்பிள் கார்ட்டை வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்கர் வைல்டு. ஸோ ஆஸ்கர் வைல்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா வந்து விட்டி டயலாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ட்ராமாவுடைய ஸ்டைலவே வந்து மாற்றுது. ஆஸ்கர் வைல்டு எழுதின ரொம்ப பர்ஃபெக்டான விட்டி டயலாக்ஸோடு இருக்கிற காமெடி எதுன்னு சொல்லலாம்னா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஆனஸ்ட்டை வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவை வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இன்ஃப்ளூயன்ஸாக வந்து எடுத்துக்கிறாரு. யாருன்னா ஜேம்ஸ் பிரைட். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா மாதிரியே வந்து நிறையா சோஷியல் ரிலேட்டடான ட்ராமாஸ் வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. ஸோ லேட்டர் ஹாஃப் ஆஃப் த 20th century பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறையா வந்து என்டர்டைன்மெண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ட்ராமாஸில் வந்து நிறையா லாஃப்டர்ஸ் வந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா ப்ளே ரைட்ஸ் வந்து அவங்களுடைய ரைட்டிங் ஸ்டைலை வந்து மாற்றிக்கிட்டு நிறையா வந்து லாஃப்டர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து ட்ராமாஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸான ப்ளே ரைட்ஸ் யாராக இருந்தால் நோவல் க்ரோடு. இவர் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா லெஷர்டு கிளாஸ் பீப்புள்ஸ்க்காக வந்து ட்ராமாஸ் வந்து எழுத ஆரம்பித்தார். இவர் எழுதின ஃபேமஸான ட்ராமாஸ் எதெல்லாம்னா ஹே ஃபீவர் அண்டு த ஹாப்பி ப்ரீட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேபி ப்ரீஸ்லி. ஸோ ஜேபி ப்ரீஸ்லி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா எதை வந்து தீமா வந்து எடுத்துக்கிட்டாருன்னா த தியரி ஆஃப் டைம் வந்து தீமா வந்து எடுத்துக்கிட்டாரு. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறாருன்னா காமெடி ட்ராமாஸ்லாம் வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவர் எழுதின ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் எதெல்லாம்னா டைம் அண்ட் த கான்வே, ஜான்சன் ஓவர் ஜோர்டான். இது வந்து ஜேபி ப்ரீஸ்லி எழுதின ரொம்ப ஃபேமஸான பிளேஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரென்ச் ரெட்கன், லாரன்ஸ் ஹவுஸ்மேன், ஜேஎம் பேரி இவங்கள்லாம் வந்து இந்த 20th century சேர்ந்த ரொம்ப ஃபேமஸான காமெடி ரைட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாடர்ன் காமெடிஸ் வந்து இப்போது என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா ரொம்ப சீரியஸான சோஷியல் ப்ராப்ளம்ஸ், மாரல் தீம்ஸ் இதை பற்றிலாம் வந்து பேசாமல் எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறையா வந்து லாஃப்டர்ஸுக்கும் நிறையா விட்டி டயலாக்ஸுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தவிர பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸுக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.